வெல்கம் டு அவர் சேனல் 2K செஸ்ட் கலி. இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருச்சு நில்லுங்க. ஸ்டேஜஸ் இருக்கு ராக்கெட்ல. ஃபர்ஸ்ட் வந்து பூஸ்டர், அந்த சைடுல இருக்கும்ல,
அப்புறம் வந்து அந்த நடுவுல இருக்க அம்மா நீ இப்ப எந்த ராக்கெட்ட பத்தி சொல்ற ஜிஎஸ்எல்வியா சொல்றே பிஎஸ்எல்வியா சொல்றே நான் ஜிஎஸ்எல்வி பத்தி தான் சொல்றேன் இப்ப வந்து பூஸ்டர் பூஸ்டர் ஒரு ஸ்டேஜ் அப்புறம் வந்து அதுக்கு பக்கத்துல நடுவுல அந்த ராக்கெட் இருக்குல அது வந்து 11110 அப்புறம் வந்து அது வந்து க்ரூல வச்சு அனுப்புவாங்கல அது வந்து C25 இப்போ வந்து நம்ம அந்த க்ரூ சொல்றோம்ல அது வந்து மேல போக போக அந்த அது போக போக அந்த நம்ம இப்ப வாட்டர் கேன் மூடி எப்படி திருப்புவோம் மேல மூடி வந்து க்ளாக் வைஸ் கீழ வந்து ஆன்டி க்ளாக் வைஸ் திருப்புவோமா அந்த மாதிரி திரும்பி சாட்டலைட் மட்டும் போகுமா ஸ்பேஸ்க்கு இப்போ வந்து இது இந்த மங்கலியன் 1 வந்து எப்படி புரோகிராம் பண்ணிருக்காங்கன்னா புரோகிராம் பண்ணி அனுப்புனது வந்து 6 மந்த் 6 மாசம்னா புரோகிராம் பண்ணி அனுப்புனாங்க பட் ஆனா அது வந்து 6 வருஷம் 10 மாசம் 16 நாள் அங்க வந்து வர்க் பண்ணிருக்கு அது வந்து அவங்க புரோகிராம் செட் பண்ணதை விட அதிக நாள் வந்து வர்க் பண்ணிருக்காங்க மங்கலியன் 1 மங்கலியன் 2 வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படி பேசிருக்காங்கன்னா 1 இயர் ஒரு வருஷத்துக்கு வந்து செட் பண்ணலாம் அப்படினு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இதோட பேலோட் மாஸ்க் வெயிட் நான் சொல்றேன் 367 kg அது வந்து 367 க்ரோர் அது அது வந்து GSLV க்கு வந்து GSLV க்கு மட்டும் செலவு பண்ண க்ரோர் தான் அது அதோட வெயிட் வந்து 13.4 kg தான் அது பேலோட் மாஸ்க் இப்போ வந்து அந்த லான்ச் மாஸ் இருக்குல அதுக்கு வந்து 1337.2 kg இருக்கும் அதோட இது மாஸ்னா வந்து வெயிட் இப்போ இதோட ஹைட் எவ்வளவுனா 43.43 kg sorry 43.43 மீட்டர் அதோட ஹைட் GSLV இன்ஃபர்மேஷன் நான் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் அத சொல்றேன் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் இப்போ வந்து அது வந்து ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் வரையும் தான் போகும் அதாவது தேர்ட் ஸ்டேஜ் அதுக்கு மேல சேட்டிலைட்டே பார்த்துக்கும் சேட்டிலைட் என்ன பண்ணும்னா சூரிய வெளிச்சத்துல இருந்து சார்ஜ் எடுத்து அது வந்து ரீச் ஆயிடும் மாஸ்ல ஓ மாஸ் குறிப்பிட்ட டைரக்ஷன் வந்தோடனே மாஸ்க்கு போய் ரீச் ஆயிடும் இப்போ வந்து இது எங்க இருந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா சதீஷ் திவான் ஸ்பேஸ் சென்டர் அங்கதான் லான்ச் பண்ணுவாங்க அங்க வந்து லான்ச் பேட் 1 லான்ச் பேட் 2 இருக்கு இதுல வந்து லான்ச் பேட் 2 வச்சுதான் இது வந்து லான்ச் பண்ணுவாங்க February 21 இஸ்ரோ சேர்மேன் இஸ்ரோவோட சேர்மேன் இருக்காங்களே அவங்க தான் இருந்துட்டு இது வந்து அனுப்ப போறது வந்து ஆர்பிட்டர் மட்டும்தான் அனுப்ப போறாங்க லேண்டர் கிடையாது அந்த சேர்மேன் கே சிவன் இருக்காங்களே அவங்க தான் வந்து இஸ்ரோவோட சேர்மேன் அவங்க தான் இருந்துட்டு சொன்னாங்க லேண்டர் வேண்டாம் ஆர்பிட்டர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஆர்பிட்டர் மட்டும் இன்னும் அனுப்ப போறாங்க இத வந்து எப்ப ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சாங்க மங்கலியன் 2 அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி எப்ப ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சாங்கன்னா 2019 அக்டோபர் 2019ல தான் இதை வந்து பேச ஆரம்பிச்சாங்க இப்ப வந்து அது வந்து அங்க மாஸ் ஆர்பிட்டருக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த ஆர்பிட்டரை வந்து சுத்திட்டே தான் இருக்கும் அப்ப சுத்திட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற கிளைமேட் இதெல்லாம் வந்து போட்டோ எடுத்து போட்டோ கிளிப் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் இஸ்ரோ இருக்கிறவங்க இது வந்து மாலிக்யூல்ஸ் ஆட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அது வந்து ஆராய்ச்சி பண்ணுது அப்புறம் இது வந்து இதோட அப்ராக்சிமேட்டா இதோட வந்து பிளையோட எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 100 kg சொல்லியிருக்காங்க இதோட அப்ராக்சிமேட்டா தான் சொல்லியிருக்காங்க அவங்க இன்னும் இவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னும் அனுப்பாதனால அப்படி சொல்லியிருக்காங்க நாளை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம் Until then, bye bye bye. Once again, happy Independence Day. 2KHSTGLE channel like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, comment பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. Thank you.